சர்வதேச யோகா தினம் விரைவில் வரவுள்ள நிலையில் வீட்டில் இருந்தபடியே சர்வதேச யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள பயிற்சிகள் செய்து தன்னை தயாராக்கி வரும் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் அனைவரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் சவுந்தரராஜன், கவிதா. இவர்களது மகன் நிரஞ்சன் தற்போது +2 பயின்று வரும் இவர் தனது 6 வயது முதலே யோகா பயிற்சியை மேற்கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக யோகாவில் பல்வேறு நிலைகளில் திறம்பட பயிற்சி பெற்றதோடு தேசிய சர்வதேச அளவுகளில் அத்லட்டிக் யோகாவில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் உட்பட பல்வேறு பரிசுகள் வென்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். இந்நிலையில் வரும் 21 தேதி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும், மேலும் கொரோனா கால ஊரடங்கால் அனைத்து சேவைகளும் முடங்கியுள்ள நிலையில் சர்வதேச யோகா போட்டிகளில் கலந்து கொள்ள தன்னை தயார்படுத்தும் விதமாக காந்திமா நகரில் உள்ள தனது வீட்டிலேயே பல்வேறு விதமான யோகாசனங்களை செய்தார். கேரம், ஸ்கேட்டிங் என பல்வேறு விளையாட்டுகளில் சாதித்து வரும் நிரஞ்சன் யோகாவில் டாக்டர் பட்டம் பெற்று உலகம் முழுவதும் யோகா கலையின் பெருமைகள் குறித்து முறையாக கற்றுக் கொடுப்பதே தமது லட்சியம் என தெரிவித்துள்ளார். வீட்டிலேயே தன்னை தயார்படுத்தி வரும் நிரஞ்சனுக்கு அவரது பெற்றோர் மற்றும் இளைய சகோதரர் நிர்மல் ஆகியோர் ஊக்கமளித்து வருகின்றனர். பள்ளிகள், கல்லூரிகள் இல்லாத நேரத்திலும் தமது நேரத்தை வீணாக்காமல் வீட்டிலேயே இவர் யோகா பயிற்சி செய்து வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வணக்கம், என் பேர் நிரஞ்சன். அண்ட் ஏஜ் ஆஃப் 6 இப்போ வரையும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அண்ட் நியர்லி 12 ஆச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு காஃப், கோல்டு அந்த ரீசனுக்காக தான் யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு காம்படிட்டிவ் யோகா பிடிச்சனால அதில் அப்படியே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அண்டு அத்லெட்டிக் யோகா தான் நான் வந்து ரொம்ப வாலண்டியரிங்காக எடுத்து பண்ணுறது. அண்டு அத்லெட்டிக் யோகா மீன்ஸ் அட்வான்ஸ் யோகா போஸ்ட்டு. அதில் வந்து நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல்ஸ் நிறைய வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். தென் ஃபஸ்ட்டு வந்து நான் ராமேஸ்வரம் தான் என் ஃபர்ஸ்ட் காம்படிஷன். அது வந்து விக்ட்ரி இல்லை, பட் இட் வாஸ் அ லாஸ். அதுக்கப்புறம் என் மாஸ்டர் வந்து மோட்டிவேட் பண்ணனால தான் நிறையா மெடல்ஸ் அச்சீவ் பண்ணேன். அண்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பாலகிருஷ்ணன் மாஸ்டர், தென் கருப்புசாமி மாஸ்டர், தென் அனராஜ் மாஸ்டர், அண்டு எனக்கு அன்பானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் வந்து ஜி ஸ்கூலில் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய அச்சீவ்மெண்ட்டில் ஒரு பார்ட் இருக்குது. தென் நான் வந்து தாய்லாந்து போயிருக்கேன், அந்தமான் போயிருக்கேன், நேபாள் அங்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். தென் இந்த லாஸ்ட் 2020 ஜான்வரி மந்த் வந்து இந்தியன் டீம் அஃபிஷியலாக வந்து சொன்னாங்க, பட் இன்னி கோவிட்னால அந்த காம்படிஷன் ஹெல்ட் ஆகலை. தென் என் மோட்டிவ் என்னென்னா வந்து நான் நிறைய கண்ட்ரீஸில் யோகா ஸ்டூடியோஸ் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு யோகாவை பற்றி, அத்லெட்டிக் யோகாவை பற்றி எஜுகேட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தோன்ன சின்ன பசங்களுக்கு வந்து அத்லெட்டிக் யோகா வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக பண்ண முடியாது. அவங்க ஃபிசிக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபிசிக் வந்து ஒரு மேட்ரே இருக்காது. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், டாலாக இருந்தாலும், ஷார்ட்டாக இருந்தாலும், அவன் இன்ட்ரெஸ்ட் ஆன் யோகா தான் வந்து அவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அத்லெட்டிக் யோகா பண்ணுற எல்லாருமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, போல்டாகவும் இருப்பாங்க. தி ஆர் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் எல்லோரும் அத்லெட்டிக் யோகா பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஹம்பிளாக இருப்பாங்க.